பெற்ற இந்த பிள்ளைகள் தான் வள்ளி லோச்சனா.
இப்பொழுது இந்த பள்ளி அங்கே சென்னையிலே உள்ள ஒரு பள்ளியில எட்டாவது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சின்ன சிறு பெண், ஆறாவது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண், இந்த இரண்டு பெண் குழந்தைகளை நம்முடைய அரங்கத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று எங்களுடைய செயல் இயக்குநர் ஹரித்யாகராஜன் அவர்கள் என்னை முதலில் தொலைபேசியில் சொன்ன பொழுது உண்மையிலேயே என்னுடைய ஐயாமையை நினைத்து நான் வந்தேன். அந்த அமைச்சர் கேட்டேன், யார் சார் அந்த ரெண்டு பிள்ளைங்க அப்படின்னு கேட்டேன். நான் அவர்களை பற்றி செய்தி உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள் என்று இவருடைய பற்றி அந்த செய்தியை எனக்கு அறியவர்கள் அனுப்பினார்கள். அதன் பின்னர் ரோடு தொடர்பு உண்டு இவர்களை இந்த அரங்கத்திற்கு நாம் அழைத்து வந்திருக்கிறோம். இவர்கள் ஏற்கனவே ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னரே வர வேண்டிய நிலை, ஆனால் சில காரணங்களினாலே அவர்கள் தள்ளி சென்றது. இந்த மாதம் இவர்கள் இரண்டு பேரும் வருகை தந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. எனவே இந்த இரண்டு பெண்களையும் இவருடைய பெற்றோர்களையும் நம்முடைய அஞ்ஞான சபை சார்பாக, திரு ஹரித்யாகராஜன் சார்பாக, கருத்துத்தினர் சார்பாக, உங்கள் சார்பாக வரவேற்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய, சென்னை பகுதியிலே இருக்கக்கூடிய பல இடங்களிலே இந்த இரண்டு பெண்களும் சென்று பல்வேறு விதமான இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். படிக்கின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இசையிலே ஈடுபாடு கொண்டிருக்கிற காரணத்தினாலே, திருமணங்களிலே கொண்டிருக்கக்கூடிய ஆர்வத்தினாலே, தன்னுடைய கொள்ளுத்தாத்தாருடைய பேரை நினைத்து வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினாலே, சென்னையிலேயும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில இவர்களுடைய அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதை நாங்கள் அறிவோம். எனவே இந்த நிகழ்ச்சி இப்பொழுது முதன்முறையாக இந்த மதுரைக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழகத்தினுடைய தென்பகுதியிலே இவர்களுடைய பெயர் பரவ வேண்டும். இவர்கள் இன்னும் நிறைய அந்த நிகழ்ச்சிகளை இந்த பகுதியிலே இவர்கள் நடத்துவதற்கு இங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் அவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும், அவர்களை வளர்ப்பதற்கு நம்மால் இயன்ற அந்த செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அறிஞர் சபை சார்பாக இந்த இரண்டு குழந்தைகளை, வள்ளியையும் லோச்சனாவையும் அவர்கள் அழைத்து வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய பெற்றோர்களாகிய திரு சீதாராமன் அவர்களையும் திரு காயத்ரி காயத்ரி அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்று அமைகிறேன். இப்பொழுது இந்த விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கின்ற ஒரு நேரம் இந்த இரண்டு